அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாமுக்கு தேவையான புவியியல் முக்கியமான கேள்விகளை நம்ம பார்த்துடலாம். புவியியல் பார்த்திங்க அப்படின்னா தமிழக தொழிற்சாலைகள் அப்படிங்கிற டாப்பிக் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது, என்னென்ன தொழில்கள் நடக்குது, அதோடைய இந்த உற்பத்தி என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் போக்குவரத்து இருக்கு இல்லையா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் ரயில் போக்குவரத்து, விமானம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேருந்து, இதெல்லாம் என்னது டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த PDF எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க டெலிகிராம் சேனலில். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து இன்றைக்கி தமிழக தொழிற்சாலைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக மொத்த வருவாயில் எத்தனை சதவீதம் தொழில்துறை மூலம் கிடைக்கிறது? 24% கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். 2020 ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். 2023 மாறிடும், அடுத்த 2024 மாற வாய்ப்புகள் அதிகம், சரியா? அப்படிங்கும் போது மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக பண்ண வேண்டாம், ஸ்கூல் புக்கில் கொடுத்து படித்தா போதும். சரி, 24% கொடுத்துருக்காங்க, 24% ஓகே தான். தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம் எதன் கீழ் இயங்கி வருகிறது? TNPL சொல்லுவாங்க, தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம். எது TNPL எங்கே இருக்கும்? கரூரில் இருக்கும், புகழூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் இந்த ஜெராக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒயிட் கலர் அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், அடுத்து ஒரு ப்ளூ கலர், இந்த மூணு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருக்கும், A4 ஷீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்க அப்படின்னா TNPL, அதாவது தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டடில் உருவாக்கப்பட்ட ஒரு A4 ஷீட் தான் அந்த, சரியா? தமிழ்நாட்டில் பெரும்பாலான சர்க்கரை ஆலைகள் எவ்வாறு இயங்கி வருகின்றன? இன்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை ஆலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையாக தான் இயங்கி வருகின்றன. ஸோ அப்போ கூட்டுறவு தொழிலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கரை ஆலைகளை சொல்லலாம். கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த இரு நாடுகளின் கூட்டு முயற்சியாகும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அந்த அணு உலைகள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய சொந்த முயற்சியில் உருவாகியிருக்காது, ஒரு சில நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருக்கும். அப்படி திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கூடங்குளம் அணுமுலை அணு மின் நிலையத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ அணுமின் நிலையங்கள் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன், நம்ம சேனல் ஆல்ரெடி பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. பருவநிலை தொழிற்சாலைக்கும் சிறுநிலை தொழிற்சாலைக்கும் எவ்வளவு முதலீடு தேவை? முதல்ல பெருநிலை தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. பெருநிலைன்னா ஒரு 1 முதல் 10 கோடி வரைக்கும் இந்த முதலீடு பண்ணலாம். அதாவது ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து அதோடைய அந்த முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 முதல் 10 கோடி வரைக்கும் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பெருநிலை தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அதே இது 1 கோடிக்கும் குறைவானது, ஒரு 90 லட்சம், ஒரு 50 லட்சம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் குறைவான முதலீடு கொண்ட அந்த நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிறுநிலை தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து குடிசை தொழில் அப்படின்னா மிக குறைந்த முதலீடு, 10,000 ஆரம்பிப்பாங்க, 5,000 ஆரம்பிப்பாங்க, என்னது 20,000 ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குறைந்த அமௌண்ட் தரக்கூடிய என்னது குடிசை தொழில். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைகளில் இருக்கக்கூடிய அந்த முறுக்கு பாக்கெட்டுகள், அடுத்து வேறு என்ன சொல்லலாம், அந்த மாதிரி அந்த அப்பளங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுபோல் என்னது குடிசை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு தான். ஓகேவா? குடும்பம் முழுவதும் வேலைகள் பார்க்கிறோம். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க குடிசை தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னது மேக்ஸிமம் அந்த ஒரு குடும்பமே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வேலையில் ஈடுபட்டிருக்கும். இப்போ ஊறுகாய் பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது மேக்ஸிமம் என்னது குடிசை தொழிலாக தான் இருக்கும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். ஏன்பா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் சொல்கிறாங்க? மான்செஸ்டர் அப்படின்னு ஒரு நகரமே இருக்குது. அந்த நகரம் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி துணிகளுக்கு, பருத்தி நெசவாளிகளுக்கு பெயர் பெற்ற இடம். அதே மாதிரி அப்படின்னா தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பருத்தி நெசவாளிகள், பருத்தி ஆலைகள் எல்லாம் என்னது நிறைய இருக்கும். அதனால தான் என்னது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என கோயம்புத்தூரை நம்ம அழைக்கிறோம். அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் எனப்பா மும்பை. புக்கில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அலகாபாத் அப்படிங்கிறத மாற்றலை, அகமதாபாத். மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கமாண்ட் பண்ணியிருந்தாரு, அகமதாபாத் தான் வரும்னு சொல்லி கமாண்ட் பண்ணியிருந்தாரு. அகமதாபாத்தும் வரும், அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படி அகமதாபாத் வந்துடும். ஆனால் ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் என்னது மும்பை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் ஒருவேளை கேட்டானது மும்பையே கொடுங்க. ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதில் அகமதாபாத்துக்கு வந்து ஆப்ஷன் இல்லை, மும்பை மட்டும் தான் இருந்தது. ஸோ அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்டால் நீங்கள் வந்து என்னது மும்பை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது? நெசவு பள்ளத்தாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாவட்டங்கள் வருது, என்னலாம் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த துணி எய்யக்கூடிய ஆலைகள் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதனால் என்னது நெசவு பள்ளத்தாக்கு என்று திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாத்தையும் என்னது நம்ம நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கிறோம். அப்போ நெசவு தலைநகர் என்னப்பா? நெசவு தலைநகர் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா கரூர். இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பட்டு நெசவுக்கு உலகமெங்கும் புகழ்பெற்ற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு நெய்யக்கூடிய அந்த பட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் ஒரு பெயர் இருக்குது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பட்டுக்கு
புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு 48 பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க சரியா. அதுலேருந்து இந்த வருஷம் பிஜி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா இந்த வருஷம் நடைபெற்ற அந்த எஸ்ஏ எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா நாச்சியார் கோவிலில் உற்பத்தியாகக்கூடிய பொருளுக்கு என்ன பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாச்சியார் கோவில் பொறுத்த வரைக்கும் குத்து விளக்கு அந்த மாதிரி ஒரு 48 பொருள் டோட்டலாக ஒரு 58 பொருளுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். நான் புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்கேன், அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பரில் வந்ததை கொடுத்துருக்குறேன். அதனால் அது கேட்க வாய்ப்புகள் அதிகம், அதை பார்த்துட்டு போங்க. அப்போ பட்டுக்கு பட்டு நெசவுக்கு உலகமுக்கும் புகழ்பெற்ற ஊர் எனது காஞ்சிபுரம். அடுத்து பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சி மையம் எங்கே உள்ளது? ஓசூர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது? ஓசூரில் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கள் ஓசூரில் இருக்கும். தமிழ்நாட்டில் 42 சர்க்கரை ஆலைகளை வரையறு. 16 கூட்டுறவு சங்கமான இருக்கிறது, 3 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உள்ளது, 23 பார்த்தீங்க தனியாராலும் நிர்வகிக்கப்படுகிறது. சரியா, டோட்டல் எத்தனை சர்க்கரை ஆலை இருக்குது? 42 சர்க்கரை ஆலைகள் இருக்குது, அதில் 16 கூட்டுறவு சங்கம், 3 அரசு கவர்மெண்ட் நடத்துகிறது, 23 தனியார் நடக்கப்படுகிறது. நீ எல்லாரும் வேல் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சக்கரபாணி இருக்காருலையே அவர் ஒரு சர்க்கரை ஆலை வச்சிருப்பார். அந்த மாதிரி தனியாருக்கு சொந்தமாக ஒரு 23 தனியார் ஆலைகள் இருக்குது, 16 கூட்டுறவு சங்கம் மூலம் செயல்படக்கூடிய ஆலைகள் இருக்குது, 3 கவர்மெண்டால் செலுத்தப்படுகிறது. உற்பத்தி பொருட்களில் தமிழ்நாட்டின் இடம் சரியா, இந்த ஒரு சில உற்பத்தி பொருட்கள் இருக்குது அதில் தமிழ்நாட்டில் ஃபேமஸான இடம் இந்த இடம் பார்க்கலாம். சரி, எத்தனாவது அந்த நிலை சரியா. காகிதத்தில் இந்திய அளவில் பார்த்திங்க அப்படின்னா 2nd இடம் இருக்கிறது எது? தமிழ்நாடு, காகித உற்பத்தியில். அடுத்து சிமெண்ட் உற்பத்தியில் பார்த்திங்க அப்படின்னா 4வது இடம். அடுத்து மென்பொருள் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்திங்கன்னா பெங்களூர் கடத்தப்படியாக எனது 2nd இடம் இருக்கிறது. அடுத்து சுற்றுலாத்துறை, சுற்றுலாவில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அந்த பயணிகள் சுற்றுலா பணிகள் வருகிறது. அடுத்து அதன் மூலம் வந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அதில் எனது 2nd இடத்தில் தமிழ்நாடு இருக்குது. நகரமயமாதல் ஓகேவா, அது பார்த்திங்க அப்படின்னா எனது 2nd இடம் வகிக்கிறது. வேறு என்ன இருக்குது? இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தொழில்துறையினுடைய தமிழகத்தின் பங்கு சரியா. சர்க்கரை ஆலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 10% இந்தியாவில் அந்த உற்பத்தியில் கிடைக்கிறது. காகித உற்பத்தி பொறுத்த வரைக்கும் 12% வழங்கப்படுகிறது. பருத்தி நூல், அடுத்து இலை துணி உற்பத்தி இதெல்லாம் என்னது ஒரு 25% தமிழ்நாட்டிலேருந்து போகுது. தோல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தோலுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. வேலூர் ஒட்டிய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தோல் உற்பத்தி அதிகமாக காணப்படும். ஒரு ப்ரீவியஸ் குவஸ்டின் கூடப்பா வேலூர், ராணிப்பேட்டை, அடுத்து என்னது வாணியம்பாடி, இந்த ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய என்ன தொழிற்சாலைகள் அதிகம் சொல்லி கேட்டிருந்தாங்க. தோல் தொழிற்சாலைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் எங்கே? அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில். அதனால் பார்த்திங்க அப்படின்னா தோல் பார்த்திங்கன்னா 70% என்னது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த உற்பத்தி ஆகிறது தோல். அடுத்து சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் அந்த சிமெண்ட் ஆலைகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர்லேயும் கொஞ்சம் சிமெண்ட் ஆலைகள் காணப்படும் சரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி முக்கியமான உற்பத்தியில் எத்தனை பங்கு வகிக்கிறது, எத்தனை பர்சன்டேஜ் ஆலைகள் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎல் எப்போது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எங்கே ஆரம்பிக்கிறாங்க? முத முதல்ல 1979 கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூருக்கு அருகில் நிறுவப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய ஆலையாகும். உலகின் மிக சொல்ல முடியாது, இப்போ புக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு காகித ஆலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிஎன்பிஎல் எப்போது நிறுவப்பட்டது? 1979 கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎலை நிறுவிருப்பாங்க. டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். இங்கே ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்கள் உற்பத்தி செய்யப்படுற காகிதங்கள் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை ஆலைகளில் பயன்படுத்தப்பட்ட கரும்பு சக்கை இருக்கு இல்லையா, அந்த கரும்பை பயன்படுத்திட்டு அதோடய சக்கையை வரும் இல்லையா, அந்த சக்கையில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா காகிதம் எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பு இருக்குது. எதுக்கு? இந்த டிஎன்பிஎல்ல தயாரிக்கக்கூடிய அந்த பேப்பருக்கு. ஸோ இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விலங்குகளின் தோலை எவ்வாறு பதப்படுத்துவர்? டானின் என்ற அமிலப்பொருள் கொண்டு பதப்படுத்துவர். இம்முறைக்கு டானிங் என்று பெயர். நம்ம மாடு தோள்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணி அது ஒரு செருப்பாகவோ அல்லது பார்த்திங்க ஏதோ ஒரு பொருள் மத்தளம் நம்ம வீட்டில் மேளங்கள் இருக்குல்லையா அந்த மாதிரி மத்தளங்கள் செய்கிறதுக்கோ அல்லது ஒரு தோல் பேக் அதாவது இந்த ஹேண்ட்பேக் இந்த மாதிரி பேக் செய்கிறதுக்கோ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி என்ன பொருள் சொல்லி கேட்குறாங்க, சாரி என்ன முறைன்னு கேட்குறாங்க. அந்த தோலை பதப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா டானின் அப்படிங்கிற வேதிப்பொருள் பயன்படுகிறது. அந்த முறைக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா டானிங். நல்ல மறந்துடக்கூடாது. அடுத்து இந்திய தர நிர்ணயத்தை காட்டிலும் மிக உயர்ந்த தரத்தில் உள்ள இருவகை சிமெண்ட்டுகள் யாவை? சாதாரண போர்ட்லேண்ட் சிமெண்ட் மற்றும் சூப்பர் ஸ்டார் சிமெண்ட். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்திய தரம் ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அது அவங்க கொடுத்துருக்குற அந்த சர்டிஃபிகேட்டை விட அதிகமான தரம் கொண்டது எனது இந்த ரெண்டு சிமெண்ட் எல்லாம். சாதாரண போர்ட்லேண்ட் சிமெண்ட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் சிமெண்ட். அடுத்து தமிழ்நாட்டின் சிமெண்ட் உற்பத்தி செய்யும் மையங்கள் எவை? சங்ககிரி, மதுக்கரை, புலியூர், தாழ்மியாபுரம், ஆலங்குளம், சங்கர்நகர், தாளையுத்து, குன்னம், செந்துரை, துல்கப்பட்டி.
இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள், ஓகேவா? அதாவது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஆலைகள் இருக்கும், அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது அந்த சிமெண்ட் உற்பத்தி ஆகும். இதில் டால்மியாங்கிறது என்னது, டால்மியா சிமெண்ட் உற்பத்தி ஆகக்கூடியது. சங்கர் நகர் திருநெல்வேலியில் இருக்குது சங்கர் சிமெண்ட் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். வேறு என்னது தாளையத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ராம்கோ சிமெண்ட் அது ஒன்று இருக்கும். சரியா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சிமெண்ட் உற்பத்தி மையங்கள் எவ்வளோ இருக்குது. தெற்காசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் மாவட்டம் எது? சென்னை. இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், போன வருஷம் நினைக்கிறேன். சரியா, ஆசியா சாரி தெற்காசியாவின் டெட்ராய்டு என சென்னை அழைக்கப்பட காரணம் என்னப்பா? சரி, முதல்ல தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மறக்காது. டெட்ராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் நூறுக்கூடிய ஒரு நாடு தான், ஒரு பகுதி. அந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள் இருக்கு இல்லையா, வாகனங்கள் தேவையான உதிரி பாகங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்வாங்க. கனரக வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள், அடுத்து கனரக வாகனங்கள் உற்பத்தி, அதெல்லாம் எங்கே அந்த டெட்ராய்டு அப்படிங்கிற அந்த இடத்துல அதிகமாக நடைபெறும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த கனரக வாகனங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள், வாகனங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள், வாகனங்கள் எல்லாமே என்னது சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகம் நடைபெறுவதால் என்னது சென்னையை தெற்காசியாவின் டெட்ராய்டு என அழைக்கிறோம். இந்தியாவிலேயே மிக அதிக அளவு உரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எது? ஸ்பிக்கு. ஸ்பிக் நிறுவனம் எல்லாருமே இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இந்த ஸ்பிக் நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவில் என்னது உரம் உற்பத்தி செய்கிறது. காம்ப்ளெக்ஸ், யூரியா, அடுத்து டிஏபின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிக் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகிறது. எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் அது ரெட்டையானன்னு சொல்லுவாங்க இந்த உர கம்பெனியை வந்து. இப்போ நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறனால ஸ்பிக் நிறுவனத்தை வந்து அந்த உரங்கள் வாங்கி பயன்படுத்த ஒரு அனுபவம் உண்டு. ஸ்பிக் தூத்துக்குள்ளே இருக்குப்பா. பாரத உயர்மின் உற்பத்தி கழகம் பில், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல் லிமிடெட்னு சொல்லுவாங்க, அது எங்கே இருக்குது? திருச்சியில் திருமயம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சரியா, திருச்சியிலையும் திருமயத்தில் இருக்குது. ஆசியாவின் மிகப்பெரிய இணைப்பு பெட்டி தொழிற்சாலை எங்கே உள்ளது? அதாவது ICF இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி, ரயில் பெட்டிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருக்குது? சென்னையில் பக்கத்தில் வந்துக்கூடிய பெரம்பூரில் தான் இந்த ICF இருக்குது, இந்தியன் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது ஆசியாவிலே மிகப்பெரிய பெட்டி தொழிற்சாலை. குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் ஊர் எது? சிவகாசி. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். நான் நேரு அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவகாசிக்கு வரைய பிறந்திருக்கும் போது ஜப்பானில் தயாரிக்கிற மாதிரி இந்த வெடிப்பொருட்கள், அடுத்து பார்த்திங்கன்னா அச்சு தொழிலகங்கள் எல்லாமே, அச்சு தொழிற்கூடங்கள் எல்லாமே சிவகாசியில் இருக்குது. அதனால் எனது சிவகாசி பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஜப்பான் என்று அழைச்சிருப்பார். 1972 தொடக்கப்பட்ட சிப்காட்டின் விரிவாக்கம் என்ன? அப்போ சிப்காட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தொழிற்பேட்டைன்னு சொல்லுவாங்க. சிப்காட் தொழிற்பேட்டை, அதாவது உள்ள போனீங்கன்னா அனைத்து தொழிற்சாலைகள் இருக்கும், அதான் அந்த சிப்காட். அப்போ சிப்காட் எப்போ தொடங்குறாங்க? முதல்ல 1972 தொடங்குறாங்க. அந்த சிப்காட்டுக்கு விரிவாக்கம் கேட்குறாங்க, அப்ரிவேஷன் சொல்கிறாங்க, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ சிப்காட்டுக்கு அந்த அப்ரிவேஷன் என்னப்பா? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தான் அந்த சிப்காட் அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம். அது எப்போ தொடங்கப்பட்டிருக்குது? 1972 தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து மாநில தொழில் அபிவிருத்தி கழகம், தமிழ்நாடு தமிழில் சொல்லப்போனால் என்னது மாநில தொழில் அபிவிருத்தி கழகம் தமிழ்நாடு, அவ்வளோதான். இராணுவ வாகனங்கள் தயாரிக்கும் இடம் தமிழகத்தில் எங்கு உள்ளது? இராணுவ வாகனங்கள் மட்டும் இல்லை, அங்கே அந்த அங்கே பார்த்திங்க அப்படின்னா இராணுவங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் ஒரு சில ஆயுதங்களும் எனது உற்பத்தி பண்ணுறாங்க. எங்கே? ஆவடி, சென்னையில் இருக்கலையே ஆவடி. ஆவடியில் தான் என்னது இராணுவ வாகனங்கள் தயாரிக்கும் இடம், ஒரு முக்கியமான தளவாடம், சாரி இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் இடமாக அந்த ஆவடி விளங்குகிறது. சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்கே இருக்குது? சென்னையில் ஆவடிங்கிற இடத்துல இருக்குது. கரும்பு சக்கை எந்த தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது? முன்னாடி சொன்ன இல்லையா கரூரில் இருக்கக்கூடிய அந்த TNPL லிமிடெட் வந்துட்டு இந்த கரும்பு சக்கை பார்த்திங்க அப்படின்னா காகித உற்பத்தி பொருளுக்கு ஒரு மூலப்பொருளாக பயன்படுகிறது. இதோட பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அந்த தொழிற்சாலைகள் பகுதி முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக போக்குவரத்து, அது மட்டும் டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன பகுதி தான், வீடியோ முடிச்சுக்கலாம் சார். இதை பார்த்துட்டு போக்குவரத்து அமைப்பு எத்தனை வகைப்படும்? போக்குவரத்து அமைப்பு நாங்கள் பிரிச்சிருக்காங்க, என்னெல்லாம் சாலை, இருப்பு பாதை, நீர்வழி, ஆகாய வழி, எல்லாருமே தெரிஞ்சது தான், ரொம்ப விளக்கம் தேவையில்லை. அடுத்து சாலை போக்குவரத்து மிக சிறப்பாக நடைபெறும் மாநிலம் எது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக நடைபெறுகிறது, அதாவது சிறப்பாகவும் நடைபெறுகிறது. சாலைகளின் வகைகள் யாவை? ஸோ சாலையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க, தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட நெடுஞ்சாலைகள், கிராமச்சாலைகள், இந்த மாதிரி ஒரு 4 பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக ஒவ்வொரு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய போக்குவரத்து கழகங்கள் எத்தனை? என்ன தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது 38 மாநிலங்கள், சாரி 38 மாவட்டங்கள் இருந்தாலும் ஒரு 7 போக்குவரத்து கழகங்கள் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. என்னலாம்? சென்னை, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, இந்த 7 போக்குவரத்து மண்டலங்களை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. என்னலாம்பா? சென்னையில் ஒன்று இருக்குது, விழுப்புரத்தில் ஒன்று, கும்பகோணத்தில் ஒன்று, சேலத்தில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, இந்த மாதிரி 7 கழகங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. 38 மாவட்டம் இருக்குது, 38 மாவட்டத்துக்கு மண்டலம் கொண்டு இல்லை, 7 மாவட்டங்கள் மட்டும்தான் எனது அந்த மண்டலங்கள் இருக்குது. அந்த அங்கே இருக்கக்கூடிய பஸ்கள் தான் பார்த்திங்கன்னா எனது எல்லா மாவட்டங்களுக்கும் பயன்படுகிறது. தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன?
கிட்டத்தட்ட ஒரு 24 தேசம் எடுத்தாங்க பார்த்தா தமிழ்நாட்டில் செல்கிறது. இவை 4500 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. தேசம் எடுத்தாங்க பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய வகையில் அந்த ரோடுகள் போடப்பட்டிருக்கும் சரியா. அப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 தேசம் எடுத்தாங்க இருக்குது. அதோடைய மொத்தம் நீளம் பார்த்திங்க அப்படின்னா 4500 கிலோமீட்டர் தூரம் என்னது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த தேசம் எடுத்தாலைகள் இருக்குது. தங்க நாற்கரை சாலை திட்டம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ தங்க நாற்கரை சாலை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு முக்கிய நகரங்கள் இருக்கக்கூடியது என்னெல்லாம் சென்னை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை, அடுத்து வடக்கு டெல்லி, அடுத்து கிழக்கு பார்த்திங்கன்னா கொல்கத்தா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மறுபடி ஹைதராபாத்து, சாரி டெல்லி கொல்கத்தா, அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நான்கு நகரங்கள் இணைக்கக்கூடியதான் இந்த தங்க நாற்கரை சாலை. அதாவது டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் சரியா. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் எப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா சென்னை, அடுத்த நேரம் மும்பை, அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லி, அடுத்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, மறுபடியும் சென்னை. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த ஒரு முக்கிய ஒரு எத்தனை நகரங்கள் 1, 2, 3, 4 நகரங்கள் இணைக்கும் சரியா. அதோடய மொத்த தூரம் பார்த்திங்கன்னா 5846 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்க நாற்கர் சாலை வந்து போடப்பட்டிருக்கும். அப்படி போடப்பட்ட தங்க நாற்கர் சாலை தமிழ்நாட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா 1238 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது தங்க நாற்கர் சாலை திட்டம் சரியா. அடுத்து ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் எது? சென்னையில் உள்ள கோயம்போடு புறநகர் பேருந்து நிலையம் எல்லாருமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையம் கேள்விப்பட்டீங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்போடு பேருந்து நிலையம் தான். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருந்துகள் நிறுத்தலாம் சொல்லி ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 3000 பேருந்துகள் நிறுத்தி படலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தெற்கு ரயில்வே மண்டலங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரயில்வே மண்டலங்களை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன், ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. புக்கில் பார்த்திங்க அப்படின்னா 17 மண்டலங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். டோட்டலாக எத்தனை மண்டலம் இருக்குண்ணா? 18 மண்டலங்கள் இருக்குது. நான் புக்கில் கொடுத்துருக்க அந்த 17 மண்டலம் மட்டும் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு போயிருங்க. அப்போது அந்த தெற்கு ரயில்வே இருக்கல சென்னை, அந்த சென்னை மண்டலத்தை ஒரு 6 கோட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. மதுரை, அடுத்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், வேறு என்ன இருக்குது, இன்னும் ஒரு 6 கோட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. சரியாக தெரியல, யாரும் தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த தெற்கு ரயில்வே 6 கோட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க, அது தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் உள்ளன? 532 ரயில் நிலையங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 3 பெரிய துறைமுகங்கள் எவை? டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 துறைமுகங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படி தானே. ஸோ மேற்கு கடற்கரையில் 6, கிழக்கு கடற்கரையில் 6, அந்தமான் நிக்கோபார் தீவில் 1. டோட்டலாக ஒரு 13 துறைமுகங்கள் நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்குது. அதில் 3 துறைமுகங்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. வேறு எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா 3 துறைமுகங்கள் கிடையாது. நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆனது 3 துறைமுகங்கள் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள், சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர். இந்த 3 பெரிய துறைமுகங்களும் இந்தியா மத்திய அரசால் கண்காணிக்கப்படுகிறது. அப்படி ஒரு 3 துறைமுகங்கள் இருக்குது ஒரே மாநிலம் என்னது நம்ம தமிழ்நாடு தான். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கிறேன், துறைமுகங்களை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், மறக்காம செக் பண்ணிட்டு போங்க. அந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன், எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்கள் எவை? ஸோ சிறிய துறைமுகங்கள் என்னது அது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசால் நிர்வகிக்கப்படும். அப்படி மாநில அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய அந்த துறைமுகங்கள் பாருங்கள், கடலூர், நாகப்பட்டினம், குளச்சல், ராமேஸ்வரம், இதெல்லாம் என்னது மீன்பிடித்தனங்களாகவும் விளங்கும். சிறிய துறைமுகங்கள் கப்பல் நங்கூரமிட்டு பொருட்களை கப்பலிலிருந்து கரைக்க கொண்டு வரல உதவுகின்றன. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பக்கிங்காம் கால்வாய் எந்த இரு இடத்தை இணைக்கிறது? மரக்கானம் முதல் விஜயவாடா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் மரக்கானமோ, அடுத்து பார்த்திங்கன்னா என்னது விஜயவாடா எங்கள் ஆந்திரா வந்துருமா, ஸோ ஆந்திராவில் இருந்த பகுதியும் என்னது இந்த பக்கிங்காம் கால்வாய் இணைக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் எது? பன்னாட்டுனா என்னது அயல் நாட்டுக்கு செல்லக்கூடியது. இப்போ நம்ம உள்நாட்டு அயல் நாட்டு சொல்லுவாங்க, அப்படி பன்னாட்டு விமான நிலையங்கள் 3 இருக்குது. என்னெல்லாம்பா? அண்ணா விமான நிலையம் இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம். ஸோ ஒரு முக்கியமான பன்னாட்டு நிலையம் டோட்டலாக இருக்குது. 3 பன்னாட்டு விமானம் இருக்குது, உள்நாட்டு விமான நிலையம் 4 இருக்குது. ஆனால் அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா அண்ணா விமான நிலையம் இந்தியாவில் 3வது பெரிய விமான நிலையம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது சரியா. அண்ணா விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3வது பெரிய விமான நிலையம். தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் பற்றி கூறுக. அதில் பாருங்கள், பன்னாட்டு விமான நிலையங்கள் அதாவது வெளியிலிருந்து இங்கே வெளிநாட்டுக்கு போகணும், இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அல்லது சவுதி அரேபியாவுக்கு போகணும்னா அதுக்கு இதுக்கூடிய அந்த ரயில் நிலையங்கள் தான் என்னது பன்னாட்டு விமான நிலையங்கள். அது எங்கெல்லாம் இருக்குது? சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் 1, அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு விமான நிலையம் இருக்குது, அடுத்து திருச்சியில் ஒரு விமான நிலையம் இருக்குது. 3 பார்த்திங்க அப்படின்னா பன்னாட்டு விமான நிலையங்கள். அப்போ உள்நாட்டு விமான நிலையங்கள் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகணும் அல்லது மும்பைக்கு போகணும் இல்லை மதுரையிலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா அது வந்து உள்நாட்டு விமான நிலையங்கள். அப்படி ஒரு உள்நாட்டு விமான நிலையங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குது. என்னெல்லாம்? சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம், அடுத்து மதுரையில் ஒரு விமான நிலையம் இருக்குது, அடுத்து சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது, அடுத்து தூத்துக்குடியில் ஒரு விமான நிலையம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 உள்நாட்டு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. அப்போ எத்தனை பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்குது? 3.
எத்தனை உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்குது? நான்கு. தெரிஞ்சதுன்னு மறந்துடக்கூடாது, முக்கியமாக படிச்சு போயிருங்க, மறந்துடக்கூடாது. அப்படி பன்னாட்டு விமானங்களில் முக்கியமான ஒரு விமான நிலையம் என்னது? நம்ம அண்ணா விமான நிலையம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய விமான நிலையம் சென்னையில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னது, புவியியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடிச்சாச்சு, ரெண்டு டாபிக் முடிச்சாச்சு. தமிழக போக்குவரத்து மற்றும் என்னது தமிழக தொழிற்சாலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் எல்லாம் எனது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்குது, அதில் டீட்டெயிலாக பார்த்துட்டு போயிருங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படியே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.